ಸೇವಾಕೃತಿಪರ್ಯಂತ ಇತರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. நான் இப்பொழுது சங்கல்ப சூரியோதயத்தில் ஐந்தாவது அங்கத்தில் தர்ப்பனுடைய அட்டகாசத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தர்ப்பன் ஒவ்வொரு பக்கமும் திரும்பி திரும்பி அவன் வந்து தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு கர்வம், இதுதான் பண்ணுறது கர்வ பிரயுக்தமானது, அது தான் இல்லாத இடமே கிடையாது என்பதை சொல்லி சொன்னான். இதுக்கு முன்ன சொல்லி சொல்லச்சு சில இடங்களில் நான் அத்வைத்தத்தை சாதித்தேன், சில இடங்களில் துவைத்தத்தை சாதிச்சேன், சில இடங்களில் ரெண்டும் துவைத்தாத்வைத்தம் ரெண்டுத்தையும் நான் சாதித்தேன். நான் எல்லா இடத்துலையும் இந்த வாதிகள் இடத்துலலாம் ஒரே ஒரு விஷயம்தான் இருந்துன்னு இருக்கு. என்னன்னு கேட்டோம்னா ஆடு சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதிக்கிறது தான் இருந்துன்னு இருக்கு. இது காரணம் அவளிடத்துல இருக்கிற ஒரு கர்வம் தான், தான் பெரியவன் தான் பெரியவன் தான் பெரியவன்ற ஒரு எண்ணம் தானே தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படி ஒரு சுத்துட்டு இது இந்த பக்கம் எல்லாம் பார்த்தாச்சு. பரிவிருத்தி அவலோக்கியம் ஏதே புனக யவன துருஷ்கா ஜுபப்ளுதாகாம் பிரத்யந்த தேசாகா என்பதாக சொல்கிறார். இது தெற்குலேருந்து மேற்கு திரும்பின்ட்டு சொல்கிற வார்த்தை. இந்த மேற்கில் இருக்கிறவா யாருன்னா இங்கே யவனர்களும் துணுக்கர்களும் அதிகமாக இருந்துருக்கிறவா இந்த பிரதேசத்தில். இங்கே ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார். வாதத்யூதபணம் பிரகல்பிய கிமபி க்ஷிப்தாபிமானஹ க்வசன் கஷ்சிதே வைதிக பத்ததிம் த்விஜபதிஹி க்ஷிப்ரம் மயா த்யாஜிதஹ அர்ஹத் புத்த ப்ருஹஸ்பதி ப்ரபிருதிபிஹி க்லுப்தானே க்ருதாந்தக்ரமானே அன்யோன்யவ்யதிஹாரிதானபி பட்டன்னே வியாமோகயத்யர்பகானே. வாதத்யூதபணம் பிரகல்பி கிமபி க்ஷிப்தாபிமானஹ க்வசன்னே. இங்க ஒரு நடந்துதான் வாதத்யூதம், ரெண்டு பேருக்குள்ள வாதம் பண்றது. அந்த வாதத்துல யார் தோக்கிறாளோ தோக்கிறவா ஜெயிக்கிறவாளுடைய மதத்தில் சேர்ந்துடணும், இதுதான் எங்க வாதம். இதுவே ஒரு சூதாட்டம் மாதிரி நடக்குது. இதுல உண்மையா பார்த்தமான வாதங்கள்ல வரச்சே அந்த சமயத்துல நமக்கு ஸ்போர்த்திக்கு வராத போகலாம், அதனால அந்த மதத்தையே விட்டுணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த வாதம் வருது, இது யாருக்குன்னா சங்கராச்சாரியருக்கும் மண்டலமிஸ்ரருக்கும் நடந்த ஒரு வாதமா. அந்த சங்கராச்சாரியருக்கும் மண்டலமிஸ்ரன்றவர் பிரிய மீமாம்சகர், மீமாம்சகர்களா இருக்கிறவா, கர்மானுஷ்டானம் பண்றவா, யாகாதிகள்லாம் பண்றவா, இது கர்மாவனாலேயே மோட்சம்னு சொல்லி அந்த கர்மாவை பண்றதே புருஷார்த்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா அவள்லாம். அந்த மீமாம்சகருக்கும் மீமாம்சகர் இந்த மண்டலமிஸ்திரருக்கும் சங்கராச்சாரருக்கும் வாதம் நடக்குது. அந்த வாதத்தில் நடக்கிறது அதில் வாத தியூதபணம் பிரகல்பிய, அதுக்கு ஒரு சூது வைக்கிற மாதிரி இருக்கு. சூதாட்டம் மாதிரி நீ ஜெயித்தா என்ன பண்ணுவேன், நான் ஜெயித்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிமபி க்ஷிப்தாபிமான கதையன்னை அப்படின்னா தோற்றவன் ஜெயித்தவன் ஜெயித்தத்தில் ஜெயித்த மதத்தில் சேர்த்துடணும் சேர்ந்துடணும்.
கச்சித் வைதிக பந்தத்தின் த்விஜபதிஹி க்ஷிப்ரம்யா த்யாஜிதஹ. ஒரு த்விஜபதிஹி, கச்சித் த்விஜபதிஹி, ஒரு பிராமணோத்தமனானவர் வைதிக பத்தத்தின் த்யாஜிதஹ, வைதிக பத்தத்திய இதில் பந்தயம் வச்சு வைதிக பத்தத்தையை விட்டுட்டேரா, தோத்து போச்சு. அவர் தோத்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, இது எம்பெருமானார் காலத்தில் கூட இந்த மாதிரி சிலதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த வாதங்கள்னால தோத்தவாளுடைய பட்சத்தை ஜெயிக்கிறதுன்னா, தோத்தவாளுடைய பட்சம் ஜெயிச்சவாளுடைய பட்சத்தை ஆசிரியிக்கிறதுனாக்க, இவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் இருக்கிற விசேஷம் இத்தனால் வரைக்கும் புரியாத இருந்தது. புரியாத இருந்த பிற்பாடு அவர் காலத்தில் அவர் எடுத்து சொன்ன பிற்பாடு இந்த பட்சத்தில் இருக்கிற விசேஷங்கள்லாம் புரிஞ்சுது. புரிஞ்ச பிற்பாடு எம்பெருமானாரையே ஆசிரியித்தவாள்லாம் இருந்துருக்க. அந்த மாதிரி சில பேர்லாம் பிற்காலத்தில் பிரவர்த்தனம் பண்ணவாளே இருந்துருக்க. ஆனால் இங்கே நடந்தது என்னன்னாக்க, அங்கே அந்த மாதிரி போட்டியே கிடையாது. இந்த போட்டியில் போய் பண்ணதுனால இதனால என்ன ஆயிடுச்சு, இதை வாதம்னு வரைச்சு கர்வத்துக்கு காரணமானது தானே இது. நான் பெரியவனா நீ பெரியவனா பார்ப்போம் சொன்னச்சு, ரெண்டு பேர் இடத்துலையும் கர்வம் இருக்கு. ஒருத்தருக்கு கர்வம் போகிறது, ஒருத்தருடைய கர்வ ஹானி ஏற்படுறது, இன்னொருத்தனுக்கு இன்னும் கர்வம் அதிகமாக ஆறுது. ஆகையல்ல இங்கே ஜெயிச்சது யாருன்னா, க்ஷிப்ரம் மயாத்யாஜிதா அப்படின்னா, மயாத்யாஜிதான்னா மயா என்னாலேன்னு சொல்ற சங்கராச்சாரியரிடத்துல பிரவேசிச்ச என்னாலேயே அப்படின்னா, இந்த கர்வத்தினாலதான் அவனை வைதிக பத்தத்தையே விடும்படியாக பண்ணன. அருகத் புத்த ப்ரஹஸ்பதி பிரபிருதி மிகி கிளப்தான் கிருதாந்த கிரமானு. அது மாத்திரமில்ல, அந்த இடத்துல ஜெயினன் புத்தன் ப்ரஹஸ்பதி, ப்ரஹஸ்பதி பிரபுத்தின்னா சார்வாக்க மதம், இவாளால் இதோடு சேர்ந்துருக்கிறதும் அந்த இடத்துல நிறைய சேர்ந்தது. ஆகையால் அங்கே சொல்லச்சு ஜெய் சார்வா, அதில் வந்து இதனுடைய கலப்பு சித்தாந்தங்களை எல்லாம் பேசுகிறவனாக ஆகி கடைசியில் என்ன ஆயிடுத்து, அதாவது நல்ல வைதிக மதத்தில் இருந்த மண்டன மிஸ்ர சாங்கர மதத்தில் போய் சேர்க்கிறேன். சாங்கர மதத்தில் சேர்ந்தாக்க இந்த சாங்கர மதம்ன்றது எப்படிப்பட்டதுன்றத பார்க்கணும். இந்த சாங்கர மதம்ன்றது அர்ஹத் புத்த ப்ரஹஸ்பதி பிரபுதிபிஹி க்ளப்தானு கிருதாந்த க்ரமானு. ஜெயினன் பௌத்தன் சார்வாக மதங்கள் இவைகளுடைய கலப்பு, இதுலேருந்து ஒரு கொள்கை, அதுலேருந்து ஒரு கொள்கை, இதுலேருந்து ஒரு கொள்கை, இதனால ஆன ஒரு சித்தாந்தங்களை பேசுகிறவனாக ஆயிடுறான். இப்படி பேசுறதுனால என்னாச்சுன்னா, அறியாதவாள் தெரியாதவாளுக்கெல்லாம் மேலே மேலே ஒரு வியாமோகத்தை ஏற்படுத்துற, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துற. அப்படி என்ன சொல்கிறாய்வா அப்படின்னா, ஜெயின மதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சப்தபங்கி என்பதாக சொல்லுவார். தியாதஸ்தி, தியான் நாஸ்தி, தியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச, இப்படி அதாவது ஒரு சமயம் இருக்கும், ஒரு சமயம் இல்லாமல் இருக்கும், ஒரு சமயம் இருந்துட்டே இல்லாமலும் இருந்துருக்கும். இப்படி இந்த மாதிரி ஒரு ஏழு நிலை, ஒவ்வொரு வஸ்துவுமே இந்த மாதிரி ஒரு ஏழு நிலையில் இருந்துருக்கோம். தியாத்வாத மஞ்சரி அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஜெயின புஸ்தகம், அந்த ஜெயின மதத்துக்கு சொல்றது சொல்றது. இவ என்ன சொல்றான் அப்படின்னா, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சத்த காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கு, அசத்த காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றான். சதசத் விலட்சணமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொன்ன, இந்த சதசத் விலட்சணம்ன்றது
ஜெயினம் சொல்ற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. சாதஸ்தி அதாவது இப்ப சாது நாஸ்தி சாத் அஸ்தி நாஸ்தி சேன்னெல்லாம் சொல்ற மாதிரி இது சத்தம் இல்லை அசத்தம் இல்லை, இது சத்தத்தை சத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்குன்றது ஜெயின மதத்தினுடைய ஒரு அம்சம் இவா எடுத்துட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். இதுல அர்ஹத் புத்த புத்தாளுடைய பட்சம் என்ன, உலகமே சூன்யம்ன்றதுதான், இந்த உலகமே சூன்யமா இருந்துட்டு இருக்குன்னா அது சூன்யம்ன்ற பட்சம். இவா பட்சத்துல என்ன சொல்றன்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் மித்யா பொய்யேன்னு சொல்றார். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவா அவா பிரம்மத்தையும் ஒத்துக்கல, இவா பிரம்மத்தை மாத்திரம் ஒத்துன்னு இருக்கா, மீதி எல்லாம் பொய்யன்னு சொல்லி சொல்றா. அது பிரம்மன்னும் ஒன்றும் இல்லை, அதுவும் சேர்ந்து பொய்யன்னு சொல்லி சொல்றான், அவ்வளோதான். தவிர இதுல பெரிய வித்தியாசம் இல்லை. ஆகையெல்லாம் பௌத்த மதத்துக்கும் சாங்கர மதத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு. அர்ஹத் புத்த ப்ரஹஸ்பதி பிரபிருதிகி அப்படின்னா ப்ரஹஸ்பதி பிரபிருதிகி அப்படின்னா தாராபட்சத்தில் இந்த அகம்னு சொல்றது இருக்க, நான் நான் சொல்லி சொல்றோமே, நான் சொல்றது ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்னு நம்மளுடைய ஒரு சித்தாந்தம். அகமர்த்தாத்ம அகமர்த்த ஆத்மத்துவ சமர்த்தனம்னு சிபாஷ்யத்தில் ஜிஜ்ஞாசாத்திகரணத்தில் பண்ற எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க. நான் என்ன குறிக்கிறது சொல்றது எதை குறிக்கிறதுன்னா கட்டாயம் சரீரத்தை குறிக்கல, இது எல்லாருக்குமே தெரியுது, சாதாரணமாக தெரியுது. அப்ப எதை குறிக்கிறது என்ன, இந்த ஆத்மா இல்லாத போன பிற்பாடு அந்த சரீரத்தில் நான்ற எண்ணம் வரப்போறது இல்லை. ஆகையால அந்த நான் சொல்றது இது சரீரத்தை குறிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப சரீரத்தை குறிக்கலன்னா வேற என்ன இருக்கிறதுனா ஆத்மாவா தான் இருக்கும், அந்த ஆத்மாவை தான் குறிக்கிறதுன்னு நாம சொல்றோம். சார்வாக்கன்லாம் என்ன சொல்றான்னா சரீரத்தை காட்டிலும் ஆத்மானே ஒண்ணு ஒத்துக்காதவன் அவன். இந்த அச்சேதனமாக இருந்துட்டு இருக்கிற பூத சங்காத்தம் இருக்க, அந்த பூதங்களுடைய ஒரு சேர்க்கை, அந்த சேர்க்கையில ஒரு கால விசேஷத்துல அதுக்கு ஒரு சஞ்சாராதிகள்லாம் ஏற்படுறோம். அதுக்குதான் அகம் நான் அப்படின்னு அர்த்தம் வருது. அந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் போயிடுத்துனாக்க அதுக்கு மேல அதுக்கு அந்த நான்ற தன்மை இல்லாத போயிடுத்துன்னு அந்த சரீரமே ஆத்மான்னு வாதம் பண்றவளுடைய ஒரு பட்சம். யார் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையினுடைய பரிணாமத்தை பௌத்த சங்க அச்சேதனத்தினுடைய பரிணாமத்தான் அகமர்த்தம்னு சொல்லி சொல்றாளோ, இல்லை யார் அகம்னு சொல்றதுனால அந்த ஆத்மாவை சொல்றது இல்லைன்னு சொல்றவா எல்லாருமே சார்வாக பட்சத்தை சேர்ந்தவான்னு தான் சொல்லணும். இப்ப அத்வைதிகளும் அகம்னு சொல்லி சொல்லச்சு, அது ஆத்மாவை சொல்லாதுன்னு சொன்னார். அவளுடைய பட்சத்தில் வேற விதமான ஒரு கணக்கு. இந்த அகம்னு சொன்னோம்னாக்க நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்படுறது. நான் ஒரு நான் எனக்கு அகம்னு புத்தி ஏற்படுறது, உங்களுக்கு அகம்னு புத்தி ஏற்படுறது, கேட்குறவாளுக்கு அகம்ன்ற புத்தி ஏற்படுறது, இப்படி எல்லாருக்கும் அகம்னு அகம்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த ஆத்மா பலவா ஆயிடும். ஆத்மா ஒன்றுன்றது தான் முக்கியமான குறிக்கோள் அவளுக்கு. அந்த ஒண்ணுன்றதுக்கு பங்கம் வருது எது வருதோ எதையுமே அவ ஏற்றுக்க மாட்டான். ஆகையால அகம் சப்தத்துக்கு ஆத்மான் பொருள் என்பதையும் அவ ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி அகம் சப்தத்துக்கு ஆத்மான்ற பொருளை ஏற்றுக்கொள்ளாதவாள் யாருன்னா சார்வாக்கள் தான்.
அவளுடைய பட்சத்தினுடைய கலப்பும் இதுல இருந்துருக்கான். அருகத் புத்த பிருகஸ்பதி பிரபிருதி கிருதாந்தக்ரமானு இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்யோன்யவ்யவஹி பட்டன் வியாமோகயத்யர்பகானு அதோட ஒன்னுக்கு ஒன்னு முரண்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால இங்க ஆதி சப்தத்தினால சாங்கியாலெல்லாம் சொல்லிக்கிறது. ஆ பிரபிருதி சப்தம் இருக்கும் இல்லையோ, இது சாங்கியாலால என்ன சொல்றது அப்படின்னா ஆத்மா நிர்வீகாரமாக இருந்துருக்குன்னு சொல்றா. நாமளும் அவளும் சாங்கியாலும் அதாவது அத்வைதிகளும் ஆத்மா நிர்வீகாரமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றது. இப்படி இது எல்லாம் வியாமோகத்தை லோகத்தையே வியாமோகனம் பண்றது, எல்லாரையும் ஏமாத்துறது, மோகிப்பிக்க பண்றது, இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் எல்லா சித்தாந்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி உலகம் முழுவதும் ஏமாத்துறா. இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன். ஸ்ரீரங்கத்தில் சதஸ் நடந்தது. பரவாக்கோட்ட சுவாமி பெரிய சுவாமி எழுந்தருள் இருந்தார். அப்போ நான் சொல்றது சுமார் 10-15 வருஷத்துக்கு முன்னே இருக்கலாம்னு நினைக்கிறேன். உப்பாடியன் திருத்தகப்பனாரும் எழுந்தோம், அடியானும் போயிருந்த அந்த சதஸுக்கு. அன்னைக்கு மத்தியானம் சதஸ்ல ஒரு பெரிய விசாரம், ஆத்மா அணுவா இருந்துருக்கு. இந்த அணுவா இருந்துருக்கிற ஆத்மா இந்த சரீரத்துல எங்க இருக்கும் என்றத பத்தி விசாரம். இந்த சரீரத்தில் எங்கே இருக்குன்னா ஹிருதயத்தில் இருக்குமா, சில இடங்களில் சொல்லச்சு மூர்த்தா தலையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. சில ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இப்படி தலையில் இருந்துருக்குமா, மூர்த்தா தலையில் இருந்த இல்லை ஹிருதயத்தில் இருக்குமா, இல்லை வேற எங்கேயானா இருந்துருக்குமான்றதெல்லாம் பற்றி ஒரு பெரிய விசாரம் நடந்தது. அப்புறமா கடைசியில் ஒரு தீர்மானம், பிரயாண அதாவது சாமான்யமாக பொதுப்படையா இருக்கக்கூடிய இடம் ஆத்மா நம்மளுடைய ஹதயத்தில் ஹதயத்தில் தான் இருக்கும், ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள எங்க வேணா அது போயிட்டு வரலாம். அது அதனுடைய தர்மபூத ஜானம்ன்றது சரீரம் மொத்தம் பிரசரிச்சிருக்கு. ஆகையால சரீரத்தில் எங்க எது நடந்தாலும் சுக்கமோ துக்கமோ அதனுடைய சாட்சாத்காரன்றது தர்மபூத ஜானத்வாரா ஆத்மாவுக்கு ஏற்படுறது. இது பிராயிகமா சாதாரணமா இருக்கக்கூடியது ஹிருதயத்தில் தான் இருக்கு என்ன சொன்ன. இதெல்லாம் இப்படி சித்தாந்தம் ஆச்சு, இது சதஸ்து முடிஞ்சது. பரமகோட்ட சுவாமியினுடைய ஒரு சௌலபியம் இருக்க அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அவரவர்கள் தங்களுடைய ஒரு அனுபவத்தை சொல்ல ஆரம்பிச்சாலுனாக்க என்னிடத்துல தான் சுவாமிக்கு பிரீத்தி, என்னிடத்துல தான் சுவாமிக்கு பிரீத்தின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சௌலபியம். அன்னைக்கு ராத்திரி சுவாமி என்ன பண்ணார்னாக்க, சுவாமி ஒரு ரூம்ல எழுந்துள்ள இருப்பார், ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹால் கொஞ்சம் ஏகாந்தமாக இருந்துருக்கும். அதுக்கு வந்து அந்த ஆசிரமத்தில் கொசுன்றது கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது. அவ்வளோ அதாவது இப்பெல்லாம் நிறைய சௌகரியம்லாம் வந்துருக்கு, அப்பெல்லாம் சௌகரியம் குறவாக இருந்த காலம் அங்கே. அந்த சுவாமி எழுதுறது இருக்கிற அந்த உள்ள வலையெல்லாம் அடிச்சிருக்கும், ஆகையில அந்த இடத்துல கொசு குறவாக இருக்கும். சுவாமி என்னுடைய திருத்தகப்பனாரையும் என்ன சொன்னார்னா, தங்கியும் இது பண்ண வேண்டாம், இங்கேயே ராத்திரி இங்கேயே இருந்துடலாம், என்னோடய இருந்துடலாம், இங்கேயே இருந்துடலாம், அங்கெல்லாம் ரொம்ப கொசுவாக இருக்கும், இங்கே இருக்கலாம்னு சார். அங்கே ஏதோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறதே ராத்திரி ஒரு டாக்டர் வந்த, அவர் பெரிய ஹிருதய வைத்தியம் நிபுணர். இப்போ அந்த டாக்டர் வரைச்சே சுவாமி கேட்ட மத்தியானம் நடந்த சர்ச்சையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு, அவர் ஏதோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்
ஹார்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் பற்றி ஏதோ சொன்னார். அது லௌகிகமான இதுலேயும் சுவாமிக்கு பரிச்சயங்கள்லாம் உண்டு, அது இல்லாமல் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியெல்லாம் அவருக்கு ரொம்ப அதிகம். இப்போ அவரை கேட்ட இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஹார்ட் இதெல்லாம் பண்ணுறாள், ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாள், அதை எப்படி பண்ணுறங்க அப்படின்னா, ஹார்ட் என்ன காரியம் பண்ணுறதோ அந்த காரியம் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினோட கூட இந்த ரத்த நாளங்கள்லாம் சேர்த்து விட்டுருவோம். இது சேர்த்து விட்டோம்னாக்கா அந்த மிஷின் அந்த ஹார்ட்டுக்கு பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் அது பண்ணிடும். அப்போ பண்ணிட்டே இருக்கே இந்த ஹார்ட்டை எடுத்து இதில் எந்த அம்சத்தில் தோஷம் இருந்துருக்கோ அந்த தோஷத்தை சரிப்படுத்தி அந்த ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரத்த நாளங்கள்லாம் இதோட சேர்த்து விட்டோம்னாக்கா இது பழையபடி வேலை செஞ்சிடும், இவ்வளோதான் நாங்கள் பண்ணுவோம், வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. இல்லை இந்த ஹார்ட்டில் ஜீவன் இருக்க மாதிரி எதனா ஒரு ஃபீலிங் இருக்குமா, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க என்ன கேட்குற. எங்களுடைய சயின்ஸு பிரகாரத்துக்கு அந்த மாதிரி ஜீவன் இருக்க மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்லாம் ஒன்றுமே கிடையாது, அதுவும் ஒரு மிஷின். அந்த மிஷினில் இப்போ மீதி வந்து மோட்டார் காரில் ஒரு பாகம் போயிடுத்துனாக்கா அந்த பாகத்துக்கு பதிலாக வேறு பாகத்தை போட்டு அது வந்து அந்த பார்ட்டை போட்டு எப்படி அந்த மோட்டார் காரை இயக்க வைக்கிறோமோ அதே மாதிரி தான் சரீரமும் ஒரு மிஷினாக இருந்துருக்கு. இந்த மிஷின் ஆகிடுத்துனாக்கா இது காரியம் பண்ணுறது, எந்த பாகத்தில் அது கெட்டு போயிட்டோ அந்த பாகத்தை நாங்கள் சரிப்படுத்துகிறோம், அவ்வளோதான் சொல்கிறோம்னா. சரி அப்போ எல்லாம் சரிப்படுத்தே இருக்கலாமா என்ன கேட்டோம்னா, இல்லை இல்லை மோட்டார் காரில் கூட ஒரு காலவரையின்றும்தான் அந்த பார்ட்டுகளை கொண்டு அந்த வஸ்துன்றது இயக்க முடியும். அதே மாதிரி ஒரு இயக்க முடியாத ஒரு நிலைன்னு வந்துருக்குன்னாக்கா அதுக்கு தான் மிருத்தின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் சயின்டிஃபிக்காக சொல்ல வேண்டிய விஷயம். அப்ப சுவாமி கேட்ட, நீ மிருதிக்கு வேணா இது சொல்ற, இதே மாதிரி பார்ட்டுகளை சேர்த்து சிருஷ்டியா உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு. அப்ப அது என்னால பண்ண முடியாது. இப்போ அப்ப சொல்லச்சு இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னா, சார்வாக்க பட்சத்தை அவளே ஒத்துன்ட்டா, இல்லை அது வந்து ஈஸ்வராயத்தம் தான் சொல்லணும், இப்படி இந்த மாதிரி சிருஷ்டின்றது நம்மளை நம்ம தைரியம் இல்லைன்னு இந்த சயின்ஸில் கூட பண்ண முடியாதுன்னெல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டேன். சார்வாங்கனுடைய பட்ச பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க அதுவும் இந்த சயின்ஸும் ஒரு மாதிரி ஒன்றா இருக்கு. அவனுடைய பட்சத்தில் இன்னும் அதிகப்படியாக ஒன்று சொல்கிறது என்னன்னாக்க, அந்த ஜீவாத்மாவும் ஒரு சயின்ஸு பிரகாரத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் நேச்சருடைய காம்பினேஷன் தான் சொல்லி சொல்கிறான். அப்போ அங்கே அகம்ன்றது இருக்க அந்த ஆத்மாவை சொல்கிறதுன்றத அவன் ஒத்துக்கலை. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை ஒத்துக்காததுன்றது இருக்க அகம்னு சொல்கிறது ஆத்மா ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்றது ஒத்துக்காததுன்றது அத்வைத பட்சத்துலேயும் இருக்கு. ஆகையால சார்வாக்க பட்சத்துலேருந்து ஒரு பங்கும் அவன் எடுத்துக்கிறான். இது எல்லாத்தினுடைய ஒரு காம்பினேஷன் தான் இவா சொல்றது இவாளுடைய மதம் என்பதாக சொல்றார். வாதத்யூதபணம் பிரகல்பிய கிமபி க்ஷிப்தாபிமானஹ க்வதன் கச்சித் வைதிக பத்ததிம் த்விஜபதி க்ஷிப்ரம்மயா த்யாஜிதஹ அர்ஹத் புத்த ப்ருஹஸ்பதி ப்ரபிருதிபிஹ க்லப்தான் க்ருதாந்த க்ரமானே அன்யோன்ய வ்யதிஹாரிதானபி பட்டன்னே வியாமோகயத்யர்பகானே அமீச்ச பசு மிருக பக்ஷாதி கல்பைகி அனார்கைகி அதிஷ்டிதாக நாஸ்ம திருஷ்டி கோச்சரதாம் அர்ஹந்தி ஏபேஷு அனிச்சிதாட்சராக கட்சாவலம்பித புஸ்தகாக விஸ்தாரிகோச்ச பாராக கேசித் ஏதே விபக்ஷிதா இவ ஆபாந்தி
ஆஹா பிரதாரிதோஸ்மி காடம் ஆபாத திருஷ்டியாம் தத்தாகி. பின்னர் இது இப்ப நம்ம ஒருத்தர் வாதம் பண்ணணும்னாக்க யாரோட வாதம் பண்ண முடியும்? நமக்கு தகுந்த மாதிரி படிச்சவா இருந்தாள்னாக்க அவளோட வாதம் பண்றதுல அர்த்தம் இருக்கு. ஒண்ணுமே தெரியாதவாளோட வாதம் பண்றதுல அர்த்தமே இல்லை. இங்க இருக்கிறவாள்லாம் பார்த்தா மிருகங்களும் பட்சிகளும் போல இருக்கிறவ, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அவள்லாம் நாம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அவளோட வாதம் பண்ணி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு கர்வத்துடைய ஒரு செயல். அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன என்னோட வாதம் பண்றதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை இருக்கான்னா இப்படி சொல்லிட்டு போறது இருக்க. இது கர்வத்தினுடைய ஒரு செயல். இது அதே செயல் தான் அந்த கர்ப்பனுடைய செயல். இந்த இடத்துல சொல்ற அமீச்ச பசுமிருக புருட்சாதி கல்பைகி அனார்கைகி அதிஷ்டிதாக நாஸ்ம திருஷ்டி கோச்சரதா மர்ஹந்தி. அவள்லாம் நம்மளுடைய நாம பார்க்கறதுக்கே யோக்கியதையே இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கா. அவள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதோட இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, ஏதேஷு அனிச்சிதாட்சராக பிரக்ஷாவலம்பித புத்தகாக விஸ்தாரி கூச்சபாராக. இவள்லாம் ஒரு பெருசா ஒண்ணு ஒரு எழுத்து தெரியாது. தெரியாட்டா கூட பெரிய பிரம்மாண்டமா ஒரு ஓலைச்சுவடி எடுத்து இந்த கைக்கு நடுவில் எடுத்து வச்சுக்கிறதா, அது மக்கள்ல வச்சுக்கிறது. இவ வச்சுட்டு ஒரு பெருசா தாடியும் மீசியும் வளர்த்துண்டு கேட்டுட்டே விபச்சிதைவ ஆபாந்தி. இவெல்லாம் பார்த்தவா ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி நடந்துகிறாளாம். அந்த தேசத்துல தாடி மீசை வச்சுக்கிறதுன்றது இருக்க அது இயல்பு. பிராமணாள்லாம் மீசை கூட வச்சுப்பான். இப்ப கூட நம்ம பாக்குறோம் மாத்வ மதத்துல நிறைய பேர் மாத்வாள்ல மீசையெல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. ஆகையில இது அவளுடைய சம்பிரதாயம். நம்ம குறைவா சொல்லல. நானு இவாள்லாம் இப்படி பெருசா ஒரு பிரதாரணம் பண்றா, ஏமாத்துறான்ற. இவனுடைய கர்வம் யார பார்த்தாலும் ஏமாத்துறதா சொல்ல தோன்றது. அது மாத்திரம் இல்ல, விபச்சித ஆபாந்தி. அவ பெரிய பண்டிதான் மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இவளை கவனிச்சு நான் போய் அவளிடத்துல கொஞ்சம் போய் வள்ளா நிஜமாவே படிச்சாளுக்குள்ளன்னு நினைச்சுட்டு ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தென்னாலிராமன் கதையில வரும் சில காஷ்ட மகிஷ பந்தனம்னு சொல்லி சொல்றது. இது இது தேசிகனுடைய ஒரு சிசு கீழே சொல்ல தென்னாலிராமன் தென்னாலிராமன் கதையை என்னத்துக்கு சொல்றதுன்னு யோசனை பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல இந்த ஏமாத்துதல பண்றவான்னு அந்த கர்வத்தை காண்பிக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை இது. தெனாலிராமன் ஒரு சமயத்துல அங்கத்தர் இருந்த நான் பெரிய ஒரு பண்டிதன் ஒருத்தன் வந்து என்ன யார் ஜெயிப்பா பாருங்க எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அப்படி இப்படின்னு ஏகமா அந்த சபையில கோஷம் போட்டானா. கோஷம் போட்ட உடனே தெனாலிராமன் நான் பாத்துக்கிறேன் அதனால ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஒரு பெருசா ஒரு எள்ளுக்கட்டு எள்ளுக்கட்டை எடுத்து ஒரு சால்வையில் வச்சுட்டானா. அதுக்கப்புறமா அதை ஒரு எறும் மாடு கட்டுற ஒரு கயறு, அந்த கயிறால கட்டி அது பெருசா ஒரு புத்தகம் மாதிரி ஒரு ஓலைச்சுவடி மாதிரி பாவனை பார்க்குற மாதிரி அதை எடுப்பில் எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு போனானா. ஓஹோ இது இது என்ன புஸ்தகம், இது என்ன புஸ்தகம் அப்படின்னானோ. இது என்னது இது என்னதுன்னு கேட்டானா. இது புஸ்தகம்னு நினைச்சிட்டு ஏக்கல்ல வச்சுட்டு போறதுனால பார்த்த உடனே இது என்னது என்னதுன்னு, இது திலகாஷ்ட மகிழ பந்தனம் அப்படின்னு. ஓஹோ திலகாஷ்ட மகிழ பந்தனம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு போல இருக்கு, இந்த புஸ்தகம் நாம படிச்சதே இல்லை. இதை கேட்க ஆரம்பிச்சுட்டான்னாக்கா இதுல இருந்து எதனா விஷயம் சொல்லிட்டான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டானாக்கா நாம என்ன பண்றதுன்ட்டு அந்த இவன் ஓடி போயிட்டான்னு சொல்லி சொல்றது. அத மனசுல வச்சுட்டுதான் இந்த இடத்துல இது ஒரு ஏமாத்து வித்தைன்றதுனாலதான் இந்த இடத்துல சுவாமி இப்படி பதப்பிரயோகங்கள் பண்ணிருக்க.
ஏதேஷு அனிச்சிதாட்சராக கட்சாவலம்பித புத்தகாக அனிச்சிதாட்சராக ஒன்னும் வாசிக்காதவா யாரு? இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சுவாமி சாய்க்கிறாருனாக்க இது என்ன அர்த்தம்னாக்க, ஒரு கர்வனுடைய வார்த்தை தானே இது. ஆகையில அவன் பார்த்து அவளுடைய எண்ணங்கள் ஏதே அனிச்சிதாட்சராக கட்சாவலம்பித புத்தகாக வித்தாரி கூட்டமாக அபிநயவிதுதாங்கை அங்கொழி அங்குழி நிறுத்தசாரை அலமிக ஜடபூபிருதி பீடமர்தை ரமீபி. அநியத பகுஜல்பைஹி, இவளோடெல்லாம் நம்ம வாதம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க ஒரு ஸ்டாண்டில் நிற்க மாட்டாளாம். தன்னுடைய பட்சம் இது என்ன அந்த வாதத்துல நிக்க மாட்டா, மாத்தி மாத்தி சொல்லிண்டே இருப்பாளா. அநியத பகுஜல் பைகி, ஒரு நிலையில்லாமல் பல பேசுகிறவர்களாக இருந்துருப்பா. இவா கொஞ்சம்தான் வாசவாளா இருப்பா, ஆனா இவாளுக்கு இருக்கிற கர்வமும் கொஞ்சம் நஞ்சோன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு கர்வமாக இருந்துட்டு இருக்கும். அநியத பகுஜல் பைகி அல்பபோதாவலித்தை அவமத குரு வர்க்கை அத்திரை வர்க்கை. அவள்லாம் என்ன பண்ணுவா, இந்த மாதிரி கர்வம் இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, அவமத குரு வர்க்கை தன்னுடைய ஆச்சாரியாலேயே அவமதிப்பாளாக இருந்துருப்பாள். இப்ப இந்த ஆச்சாரியால அவமதிக்கிறதுன்றது இருக்க, இது ரொம்ப தவறான ஒரு காரியம். ஆச்சாரியாலேயே அவமதிக்கிறதுன்றது ஒரு கர்வத்தினுடைய ஒரு செயல். நாம எல்லாரும் பார்க்கலாம், சின்ன பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல நம்மள சேர்த்து விடுறா, சேர்த்து விடுச்சு நாம் அதில் ஏபிசிடி கற்றுக்கிறோம், அவின்னா கற்றுக்கிறோம், எல்லாம் கற்றுக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியார் என்ன வாசிச்சிருப்பார், ஏத்தத்தில் வாசிச்சிருப்பார், இல்லைன்னா ஒரு டிகிரி வாசிச்சிருப்பார். நாம என்ன பண்ணுவோம் என்ன கேட்டோம்னா, நாமளே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்துருத்தோம்னாக்க இந்த வாத்தியார் தான் நமக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுத்தாருன்னு அவரிடத்துல ஒரு கௌரவம் கிடையாது. இவெல்லாம் என்ன தெரியும், வெறும் எஸ்எல்சி மாத்திரம் வாசிச்சுட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ஏபிசிடி உட்காந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவா தானே இவ்வாண்டு, அவளையே அவமானப்படுத்துறவா ஆயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் போச்சுனாக்க அவளுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும், தான் தான் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இவா நினைப்பா. இந்த மாதிரி நினைக்கிறதுன்றது இந்த லௌகிக வித்தியில தான் இது நடைபெறும். ஆனா வைதிகமாக இருந்துருக்கிற பிரம்ம வித்தியில வரைச்சு முதல் விஷயமே அதுதான். ஆச்சாரியனிடத்துலேருந்து எவ்வளவு புத்திமானா இருந்தாலும் ஆச்சாரியனிடத்துலேருந்து கத்துக்காத போயிட்டேனாக்க அந்த வேதாந்தம்ன்றது பிரதிஷ்டிதமாக ஆகாது என்பதுதான். இது நினைக்காதவா மொத்த பேருமே கர்விஷ்டாலா போயிடுவா. இப்படிப்பட்ட ஒரு கர்வத்தமான செயல்களை உடையவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்திலையும் நம்மளுடைய பிரகாசம் வரணும்னாக்க ஆச்சாரியால நினைச்சுதான் நாம சொல்லணும். ஒவ்வொரு வேளையும் எந்த ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தாலும், இப்ப இன்னைக்கு சங்கல்ப சூரியோதயம் நம்ம உபன்யாசம் பண்றோம், இந்த சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பண்ணச்சே நான் நினைக்க கூடாது, எந்த பெரியவாளும் இது வரைக்கும் சங்கல்ப சூரியோதயத்தை உபன்யாசம் பண்ணதே கிடையாது, நான் தான் இப்போ முதல் முதல்ல உபன்யாசம் பண்றேன்னு நினைச்சோம்னாக்க அதோகத்தில போயிடும், அழிஞ்சு போயிடும், ஒரு வார்த்தை கூட நமக்கு வராது போயிடும். ஆனா பெரியவாள்லாம் எந்த மாதிரி விஷயத்துல இந்த சங்கல்ப சூரியோதயத்தை பாடம் சொல்லி பிரகாசம் பண்ணிருக்கா, இன்னைக்கு அவள்லாம் பண்ண ஒரு காரியத்தை நாமளும் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த சுவாமியினுடைய
ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரியறதுன்னாக்க அது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் இது தெரியறது. ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாத போயிடுச்சுனாக்க இதனுடைய எந்த பொருளில் சுவாமி இந்த ஸ்லோகத்தையும் இந்த கிரந்தத்தை சாச்சிருக்காரோ அந்த சுவாமி திருவள்ளுமே நமக்கு புரியாத போயிடும் என்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு பக்தியோட ஒரு ஸ்ரத்தையோட நாம் இந்த கிரந்தத்தை வாசித்தோம்னா அப்போதான் இந்த வேதாந்த அர்த்தம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேதாந்த அர்த்தம்ன்றது நமக்கு பிரதிஷ்டிதமாக இருக்கும் என்பது நம்மளுடைய சித்தாந்தம். இதுக்கு புறம்பாக அவள்லாம் பண்ணிட்டு இருக்காளாம், ஆச்சாரியனையே தூஷிக்கிறவாளாக இருந்துருக்கா. அவருக்கு எவ்வளோ தெரியும், அவருக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னுட்டு அவளுக்கு மொத்தம் தெரியும். அசைதே கச்சிதாஹியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா என்பதாக சொல்லுகின்றார். மகாத்மாக்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியாள்லாம் அவ அந்த காலத்துல இவாளுக்கு காலக்ஷேபம் முறையில என்ன சொல்லி கொடுத்தாலோ அந்த சொல்லி கொடுத்த அர்த்தங்களையும் கசிதா ஹியர்த்தாக அகசிதா ஹியர்த்தா காலக்ஷேப சமயத்துல சொல்லி கொடுக்காததையும் கூட இவாளுக்கு ஒரு பிரகாசத்தை இவாளுக்கு அதை நன்னா தெரியப்படுத்தும்படியாக புலப்படுத்துகிறார்கள் என்று அந்த ஆச்சாரியாளுடைய ஒரு பெருமையை நினைக்கணும் நாம எப்பவுமே. அந்த ஆச்சாரியாளுடைய பெருமையை நினைக்காமல் அவளையே அவமதிக்கிறவாளாக இருந்திருக்கார். திருவர்க்காப்ப வர்க்கைகி அப்படின்னா அதாவது நாலு புருஷார்த்தம் இருந்திருக்க அதுலயே இது பண்றதில்லை. அவன் நினைக்கிறது மொத்தம் இப்ப நடக்கிறது தான் பாக்குறாளா, வேற ஒர்க்கும் இல்லை. அத்திரி வர்க்காப வர்க்கைகி அபிநய விதுதங்கைகி அங்குளி நிறுத்தசாரைகி இவன் ஒரு வாதம் பண்ணுச்சே உடம்பெல்லாம் ஆட்டின்ட்டு ஒரு அமக்களமா ஒரு வாதம் பண்றான். அதோட அந்த அங்குளி நிறுத்தசாரைகின்னு இந்த விரலையே ஆட்டி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி வாதம் பண்றது, இந்த விரல ஆட்டின்னு வாதம் பண்றதுன்றது இருக்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல். பெரியவாள் எதிர நம்ம பண்ணக்கூடாத ஒரு காரியம். அப்பா அடிக்கடி சார்ப்ப வேதாத்தியன் வேதம் சொல்லச்சே ஒரு பாட்டு பாடுற மாதிரி சொல்றது, அதுக்கப்புறமா தலையாட்டின்னு சொல்றது, ஏதோ ரொம்ப அனுபவிச்சு சொல்ற மாதிரி பண்றது, அப்புறமா கைய ஆட்டுறது, இப்படி சிற கம்பி, இப்படி எல்லாம் பாட்டகாசமாகான்னு சொல்ற, இப்படி எல்லாம் சொல்றவாள்லாம் ஒரு சிறந்தவர்கள்லாம் இல்லை அப்படிப்பட்ட சொல்றது. வேதாத்தியன்ன்றது பக்தி சிரத்தையோட வேதத்தை சொல்லணும்னு அப்பாவனுடைய திருவள்ளுவம், அதாவது இப்படிதான் சாஸ்திரத்துல சிக்ஷையில சொல்லியிருக்கு, அப்படிதான் எல்லாரும் சொல்லணும்ன்றது. இந்த அபிநயம் பண்றதுன்றது இருக்க அது குறைகுடத்தினுடைய ஒரு செயல், அதுதான் அபுன அபிநய விதுதாங்கை அங்குளி நுத்தசாரை அலமிக ஜடபூபிருமர்தை அமீபி. அதோட மட்டும் இப்படிப்பட்ட முட்டாள்கள் ராஜாவுக்கு வேற உதவியா சேர்ந்துட்டா, இது எதற்கோ தெரியலையே, இவாட்டெல்லாம் விதிக்கத்தை அழிப்பாளா மாட்டாளான்னு தெரியலையே, கர்வம் சொல்ற வார்த்தை இது. உத்தரத்தோ தத்வா இப்படி மேற்க பார்த்துட்டு இந்த தத்தம் வடக்கு பக்கம் பார்க்கறானா, கஷ்டித்து இக ஆசோ காஷ்மீரத்தோவா ஜலந்தரத்வா தட்சிணாபிமுக தமாயாத்தி. இப்படி இந்த பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா காஷ்மீரத்துல இருந்தோ ஜலந்தரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேருந்தோ யாரோ தெற்கு நோக்கி வரா மாதிரி தெரியறது. இப்போ கஷ்டதிஹாசோ காஷ்மீரத்தோவா ஜலந்தராத்வா தட்சிணாபிமுக சமாயாதி ஏதஸ்மாத் தாவது பிரியையோ அவஸ்தானம் பரிபுரச்சாமி. இந்த தர்ப்பனுக்கு ரொம்ப பிரீதிபாத்திரமாக இருந்திருக்கிற மனைவிகள், அந்த மனைவிகள் எப்படி சௌரியமா இருந்திருக்காளா என்னன்றத இவாழ்ந்ததுலேருந்து நான் கேட்கிறேன் என்று சொன்னான். பத்ரா சுப்பிராமண அவளை பார்த்து கேட்கிற, இந்த யாரோ ஒருத்த வரானே அவனை பார்த்து, அப்பா ரொம்ப நல்ல மனுஷனே, சுபனே,
சுப்பிராமண நல்ல பிராமணன் பார்த்து சொல்ற. கிம் ஜானாதி துர்மதி சமாதேசாதி அத்ரிராஜ பரிக்கிரமனாய பிரஸ்திதயோகோ அஸ்மத் கிரகிண்யோகோ ஈர்ஷ்யா சூயயோகோ அதுனாதனம் வ்ருத்தாந்தம். அவனை பார்த்து இந்த கர்ப்பனுடைய மனைவிகள் ரெண்டு பேர் ஈர்ஷ்யா அசூய என்பவன், ரெண்டு பேரும் ஈர்ஷ்யா அசூய ரெண்டு பேரும் அவ எப்படி இருக்கா அப்படின்றத பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னா, அதாவது துர்மதி என்ன பண்ணாலும் மகாமோகனுடைய மனைவி துர்மதி, அந்த துர்மதி மகாமோகனுக்கு ஜெயம் வரணுன்றதுக்காக மலையை சுத்துறதுன்றது ஒரு வழக்கம். இன்னைக்கு கூட எல்லாரும் லோகத்தில் கிரி பௌர்ணமி இன்னைக்கு கிரி பிரதட்சிணம் போனால் விசேஷம், இன்னும் எல்லா பஸ்ஸும் இப்போ இங்கே இருக்கிற பஸ் எல்லாம் திருவண்ணாமலை போயிடும், அன்னைக்கு பஸ்ஸே கிடைக்காது நமக்கு, கிரி பிரதட்சிணம் பண்ணால் விசேஷம்னு சொல்லியிருக்கு. அப்போ இஷ்ட சித்தி ஏற்படும்னு ஒரு நம்பிக்கை. இப்போ துர்மதி சொல்கிறாளா மகாமோகனுக்கு ஜெயம் வரணும், இதோ இங்கே இருக்கிற பெரிய இமயமலை இருந்துருக்க, இந்த இமயமலையை ஒரு சுற்று வா, இந்த ஈர்ஷியைக்கும் அசூயைக்கும் கட்டளையிட்டு இருக்கா துர்மதி. அந்த ஈர்ஷையும் அசூயையும் இமயமலையும் சுத்திட்டு வரத்துக்கு போயிருக்கா. இப்போ இவன் கர்வம் கிளம்பிச்சு அவ ரெண்டு பேரும் பிரதட்சிணம் பண்ண போயிருக்கா. இப்போ அவ வந்துட்டாளா, அவ எப்படி இருந்துருக்கா, சௌகரியமா இருந்துருக்காளா என்று கேட்கிற. அத்ரிராஜ பரிக்கிரமனாய பிரஸ்திதயோகோ அஸ்மத் கிரகிண்யோகோ ஈர்ஷ்யா சூயயோகோ அதுனாதனம் வ்ருத்தாந்தம். இப்போ அவ எப்படி இருந்துருக்கா என்னன்றது தெரியுமா உங்களுக்கு என்று கேட்கிறான். அவன் காது கொடுத்து கேட்கிறான், என்ன சொன்ன ஈர்ஷ்யா சூயையா என்ன கிமாக தேக்கில சுமதி சகீபிகி மைத்ரி கருணா முதிதோபேட்சாபிகி பிரதாரிகாபிகி பிரதாரித்தே கஸ்யாஞ்சித்தே நிவர்த்தி பத சுரங்காயாம் நிருத்தே சதி நிருத்தே. இவன் சொல்றான் அங்கேருந்து வந்த பிராமணர் காது கொடுத்து கேட்டுட்டு ஈர்ஷியா அசூயா இவா ரெண்டு பேரா சொல்றேன், ஆ தெரியும் தெரியும், இப்போ எங்கே இருக்காவான்றது தெரியும் மேம். நான் என்ன சொல்றது, அவ ரெண்டு பேரும் விவேகனுடைய மனைவி சுமதி, அந்த சுமதிகளுக்கு தோழி, சுமதிக்கு தோழியா இருக்கிறவ மைத்ரி கருணி கருண முதித உபேக்ஷ அப்படின்னெல்லாம் இருந்துருக்கா. மைத்ரி எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், அதாவது நட்பு பாராட்டுறது, எதிரியினிடத்துல கூட நட்பு பாராட்டுறது. சீதா பிராட்டி சொல்றா ராவணனிடத்துல, தேன மைத்ரி பவத்து, ராமனோட கூட நீ நண்பனா ஆயிடுன்னு. உன்னுடைய மனசுல இருக்கிற ஒரு ஈகோ, அந்த தற்பெருமை, அந்த ஒரு கர்வம் இருந்துருக்க ராமனிடத்துல சரணாகதி பண்ண விட்டாத போச்சுன்னா கூட பரவாயில்ல, நீ ராமனை நண்பனா ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னியானாக்க அப்போ நீ இப்பேற்பட்ட ஒரு ஆபத்துலேருந்து நீ விடுவிக்கல விடுபட்டா ஆயிடுவேன்னு சீதா பிராட்டி அவனுக்கு ஒரு நல்ல அறிவுரை கூறுகிறார். அந்த மைத்ரி, அந்த நண்பனாக இருக்கிறது, அது மைத்ரிங்க ஸ்ரீலிங்கத்தில் சுமதியினுடைய நல்ல புத்தியுடைய சுமதியினுடைய தோழியாக அவளை சொல்ற மைத்ரின்னு. அடுத்தது கருணை, எதிவா ராவணஸ்வயம்னு சொன்ன விபீஷணன் என்ன, ராவணனே வந்தா கூட அவனுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன்னு சொன்னா இதுக்கு காரணம் எம்பெருமானுடைய கருணை. அந்த மாதிரி கருணை தான் நல்வழிப்படுத்துவதற்கு காரணமாக இருந்துருக்கிறது. மைத்ரி கருணை முதிதா, முதிதன்னா சந்தோஷம், நம்மளிடத்துல என்ன இருக்கோ இருக்கிறத கொண்டு சந்தோஷம் முடியுது. ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க அது மேல இருக்கிறவன, நம்ம இந்த பண விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல மேல இருக்கிறவாளை பார்க்கணும், சில விஷயங்கள்ல கீழே இருக்கிறவாளை பார்க்கணும்.
நமக்கு ஒரு பெருமான் சங்கல்பிச்சிருக்கேன் ஒரு ஆண் இருந்துருக்கு, நாம சொந்த ஆத்துல இருந்துருக்கோம், சௌகரியமா இருந்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தா அது அது சின்ன வீடா பெரிய வீடான்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு சொந்த இடம் கிடைச்சி நாம அங்க இருந்துருக்கோம்னாக்க, நாம மொத்த பெரிய பங்களா வச்சுருக்கானு, 10 ஏக்கரால பங்களா வச்சுருக்கானுன்னு அவனை பார்க்க கூடாது. ஒண்ணுமே இல்லாத படுத்துக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாத வாசல்ல தெருவுல படுத்துட்டு இருக்கானே அவனை பாரு. அவனுக்கு இப்போ அதை பார்த்துட்டு நாம பார்த்தோமா பெருமாளை நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல வச்சிருக்கேன்னு நாம சந்தோஷப்படுத்திக்கணும். அந்த முத சந்தோஷம்ன்றது நமக்கு இருக்கிறத கொண்டு வரணும், அப்படி வர்றதுதான் அந்த சந்தோஷம்ன்றது. அதே மாதிரி அவனை கேட்டா அவனுக்கு சொல்லலாம், அவன் நினைச்சுக்கலாம் அடுத்த வேலைக்கு சாதம் இல்லாத எத்தனையோ பேர் இருக்கா, எனக்கு வீடு இல்லாட்டா என்ன பரவாயில்ல, எனக்கு நன்னா இந்த வேலை சாதம் கிடைச்சிருக்கு, நன்னா வயிறு மாதிரியே சாதம் சாப்பிட்டுட்டேன், நான் சந்தோஷமா படுத்து தூங்குறேன்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்னா அவன் லெவல்ல அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம்ன்றது இருந்துருக்க அது எல்லாருக்குமே இருக்கிறத கொண்டு சந்தோஷம் அடைகிறதுன்றது அது ரொம்ப அவசியமானது. அவளும் ஒரு சுமதியினுடைய ஒரு தோழியாக இந்த இடத்துல உருவப்படுத்தணும். உபேட்ச தேவையான அளவுக்கு மேல எந்த வஸ்து வேணாலும் வாணான்னு சொல்றது இருக்க, அது உபேட்ச, அதுதான் அவசியம். எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுமானாக்கா அது என்ன இருக்கு, பய பிரகிருதி பூரக்கம்ன்ற சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்துல சொல்லச்சு, தோறும் உனக்கு எல்லாம் பெரிய பணக்காரனா, உனக்கு நிறைய நீர் இவ்வளவுலாம் நிச்சயம் உஞ்சவர்த்தி பண்ணி சாட்டுருக்காரே, இந்த மாதிரி இல்லாதபடி ஒரு பெரிய தனத்தை நான் உனக்கு கொடுக்கும்படியாக ஏற்பாடு பண்ற, நீ வாரம் அப்படின்னா பல நிறைய தீர்த்தம் இருக்கு. எனக்கு தாகம் அடங்கிறதுக்கு ஒரு கை எடுத்து சாட்டமானாக்கா அது போறோம் குளம், அதுக்கோசரம் ஒரு கை தீர்த்தம் சாப்பிடணுன்றதுக்கோசரம் ஒரு குளம் ஜலமா எனக்கு வேணும் தேவையில்லையே, அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் அது மீது உபேட்சை. இது குளத்துல இவ்வளவு ஜலம் இருந்தா தேவையா இல்லாட்டா தேவையா, தனக்கு வேண்டியது ஒரு கையளவு ஜலம் தாகம் அடங்கிறதுக்கு அது இருந்துட்டுன்னா போறோம்னு நினைக்கிறது இருக்க, அது போறோம்னு நினைக்கிறதோட மாத்திரமில்ல, தனக்கு மீறின வஸ்துக்கள்லாம் தனக்கு தேவையில்லாத வஸ்துக்கள்ல ஒரு உபேட்சை, அது என்ன இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு என்னன்னு இருக்கிறது இருக்கு. இது ஒண்ணு. இவன் நாலு பேரும் சுமதியினுடைய தோழிகள். இந்த சுமதியினுடைய தோழிகளாக இருந்திருக்கிற நாலு பேரும் ஈர்ஷாவும் அசூயாவும் தர்பனுடைய மனைவி இவர் ரெண்டு பேரும் அந்த பரிக்கிரமணத்துக்கோசரம் வர, அதாவது இமாலயத்தை சுத்தி, அதாவது அத்ரிராஜன் சொல்லக்கூடிய ஹிமவத் பர்வதத்தை பிரதட்சிணம் பண்றதுக்கோசரம் வர, வரைச்சு இவா எல்லாரும் இவா நாலு பேரும் சேர்ந்துட்டாருனாக்க ஈஷியும் அசூயும் எங்கேயும் இருக்கும் தெரியாத போயிட போறது. பிரதாரிகாபிகி பிரதாரித்தே கத்தாஞ்சி நிவர்த்தி பச சுரங்காயா நிருத்தேயி. இப்ப நம்ம எதிர்மறையில தானே நாம சொல்றோம், விபரீதமா மகாமோகனுடைய பட்சியின் பட்சத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சுமதியினுடைய இந்த நான்கு தோழிகளாலே ஏமாற்றப்பட்டு ஈர்ஷாவும் அசூயே இவா ரெண்டு பேரும் நிவர்த்தி சொல்லக்கூடியதாக ஒரு சுரங்கம் ஒன்னு இருக்கு, அந்த சுரங்கத்துல போய் அடைக்கப்பட்டு விட்டுட்டா இவெல்லாம் எங்கேருந்து அங்கேருந்து விடுவிச்சு வருதுன்றது சொல்ல முடியாது என்பதாக சொல்லுகிறார். இது கேட்டு கோபம் வந்துடுத்தான் இவனுக்கு. ஆ பாப்போயும் அலீகவாதி பிராமண வேதாலகா, இவன் ஒரு பாபி பொய் சொல்றான். பிராமண வேதாலகா பிராமணன்னு பெயர் தானே தவிர உண்மையில ஒரு பிசா செய்வன், வேதாளம் என்ன அப்படி சொல்றான் அப்படின்னா, ரேரே துராத்மன் வைத்தவேய, அதெல்லாம் வெய்யறது, துராத்மன் வைத்தவேய விதவா புத்திரன் அர்த்தம் வைத்தவேயன்னாக்க, ஸ்ரோத்ரிய பிரம்மராட்சச, ரொம்ப படிச்சவன்ற மாதிரி இருந்துருக்கிற ஒரு பிராமராட்சசாக இருந்துருக்கீங்க, இது வெய்யத்துக்கு கூட கத்துக்கணும். இதுக்கு கதம் சர்வலோகாபிஸ்மர அபிதரணே அபி அஸ்மது சகதர்மச்சாரிணீத்வம் அனுஜந்தியோகோ மகாபாகயோகோ அனையோகோ ஏதாதிருஷம் அத்தியாகிதம் சம்பவிஷ்யதி அப்படின்னா என்ன அழகான ஒரு
விஷயத்தை இந்த இடத்துல சுவாமி சொல்றாரு பார்க்கணும். இந்த அசூயன்னு வந்துருத்தோம்னா, ஈசையும் அசூயையும் வந்துருத்தோம்னாக்க எல்லா இடத்துலையும் இது பிரவேசிக்கக்கூடியதான். சர்வலோகாபிசரணேபி அப்படின்னா சர்வலோகம் எல்லார் பின்னாடி போனாலும் கூட, எந்த ஜனத்தோடு இணைந்தாலும் கூட, என்னுடைய சகதர்மச்சாரணியாக இருக்கிறதுன்றது இருக்க அவளுக்கு தான் இருக்கும். அதாவது ஒருத்தர் கணக்கு ஒரு ஒரு பெண் இன்னொருத்தரோட போயிட்டாலும், அப்ப இவன் இன்னொருத்தனுக்கு மனைவியா இருக்க முடியாது லோகத்துல. ஆனா இவன் ரெண்டு பேர் எக்ஸெப்ஷன். யாருண்ட போனாலும் கூட எனக்கு சகதர்மச்சாரணியாக தான் அவள்லாம் இருப்பான். அதோட இல்லாத இவாளுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருந்துருக்கு. எப்பேற்பட்ட வாளுக்கும் இந்த ஈர்ஷா சுயன்றது எப்பேற்பட்ட வாளோடையும் சேரக்கூடிய ஒரு சாமர்த்தியன்றது இவாளுக்கு இருக்கு. சில பேரால சில பேரை தான் கன்வின்ஸ் பண்ண முடியும், சில பேரோட தான் சேர முடியும். இவளுக்கு அது கிடையவே கிடையாது. இதில் ஈர்ஷா சுயன்றது இது பணக்காரன் இடத்துல தான் வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம வர்றதுன்றது வரணும்னு அவசியம் இல்லை. படித்தவன் இடத்துலையும் வரலாம். படித்தவன் இடத்துல சாதாரணமாக வேற ஏதோ வாசிவா லௌகிகமான படிப்பு படித்தவன் இடத்துல தான் ஈர்ஷ்யா அசூயா சேரணும்னு அவசியம் இல்லை. வேதம் ஓதினவாளிடத்துலையும் அந்த ஈர்ஷ்யா அசூய எல்லாம் வரலாம். அவள்கிட்டையும் போயிடுவாய்வோ, சுலபமாக போயிடுவா. அது ஏன் அவ்வளோ தூரம் போவானே? பிரம்மவித்தா இருக்கல, வேதாந்த விசாரம் பண்ணுறவா இருக்காள், அவள் இடத்துல கூட இவ சுலபமாக போயிடுவோம், அவளோடையும் இவ சேர்ந்துருவான். அவ்வளோ அந்த பொறாம பொச்சரிப்புன்னு சொல்கிறோமே அது இல்லாதவா யாருமே கிடையாது. அப்போ அவளிடத்துல தான் போய் சேர்ந்துட்டாள்னாக்கா அவளிடத்துலேயும் இந்த பொறாம பொச்சரிப்புன்றது வந்துடும். இந்த பொறாம வந்துருக்குன்னா அடுத்தது அழிவுக்கு தான் காரணமாக ஆகும். இதுக்கெல்லாம் முக்கியமாக தன்னுடைய மனைவி. ஆகையால் யாரிடத்துல போனாலும் தன்னுடைய சகதர்மச்சாரித்வன்றது விடாதையே எல்லாரிடத்துலையும் போகக்கூடிய எனக்கு தெரியும். அப்படி இருந்துருக்க நீ சொல்லக்கூடிய மைத்ரி கருணை முதிதை இவாளோட சேர்ந்தா சேர்ந்தத்தை ஏமாந்து போயிட்டா. ஆகையா இவா எல்லாருக்கும் கொண்டு போய் அவளையும் நிவர்த்தி மார்க்கமாகிற ஒரு சுரங்கத்தில் கொண்டு போய் பற்றி வச்சுட்டா ஈசியாசுன்னு சொல்றது இருக்க ஒரு பொய்யான ஒரு வார்த்தை. இது நடக்கவே நடக்காது. கதம் சர்வலோகாபிசரணேபி அஸ்மத் சகதர்மச்சாரணித்வம் அனுஜந்தியோகோ மகாபாகயோகோ அனையோகோ ஏதாதிருஷம் அத்தியாகிதம் சம்பவிஷ்யதி. இப்படி ஒரு நிவர்த்தி மார்க்கம்ன்ற ஒரு சுரங்கத்தில் போய் ரெண்டு பேரும் இருந்துருக்கான்னு சொல்றதே இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இது எப்படி நடந்துருக்கும் பார்க்கறானோ, இதை பார்த்துட்டு கொஞ்சம்னா யோசனை பண்றானோ. பிராகபி அவகதோயம் பர்வதீயைஹி வியாதபதிபிஹி பிரதிஜனபதம் பிரணிதிபாவேன பிரேஷகாம் பரியட்டனசீலகா கச்சித்து பாந்தா. இது நினைச்சு பார்க்கறா, ஒரு கால் இப்படி இருக்கலாமோ என்னமோன்னு நினைக்கிறேன் நான். மலை பிரதேசத்துல சேர்ந்தவான்னு சில பேர் இருக்கா, அதாவது மலை நாட்டுல இருக்கிறவா, மலை நாட்டுல இருக்கிற வேடவ அரசர்கள், அவளால வெளியூர்ல என்ன நடக்கிறது என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாரனாக அனுப்பிட்டு ஒரு நாடோடியாக வரக்கூடிய ஒரு வழிப்போக்கனா இவன் இருக்கலாமோ என்னமோன்னு நினைக்கிறேன் நானே பார்த்துட்டு ஒரு பரிகாசத்தோட சிரிச்சுட்டே சொல்றான். சபரிகாசம் அஹோ தேசகால விசேஷ சம்பவோயம் தோஷ சமவாயா அப்படின்னா, என்ன பண்றது தேசம் காலம் இதெல்லாம் செய்யறது தான் இது, இந்த காலம் செய்யற கோலம் இது, இதெல்லாம் தான் வந்து தோஷங்களாக ஆறுது, வேற ஒன்றும் விஷயம் இல்லை இந்த இடத்துலன்னு சொல்லி சொல்ற. ஸ்வஸ்ரூரஸ்ய திகம்பரௌரதவதி சம்பந்தினா சௌகதாஹ மாதா சாஸ்ய பிதா ச பாசுபதினௌ வைதேசிகோ தேசிகா ஜாஜா திஷ்டதி சாங்க்யயோக சமயே சார்வாக சிஷ்ய சகா
மிச்சாச்சாரசமாஹ்மயமசோ விப்ளவகோ வைதிக. இங்க இருக்கிறவளை பத்தி பாக்குறார் அவர். ஆச்சாரியர் அங்க பார்க்கச்சு தம்பன் இருக்கிற தம்பன் அசூய இவாளெல்லாம் கூட இவாளாலெல்லாம் கூட தெரிஞ்சுக்க முடியாதபடி ஒரு வேஷத்தோட வந்திருக்கான்னாக்கா இவன் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியாக இருக்கணும்னு பார்க்கணும். இவன் ஒரு சாரன், நம்மள்ட விபரீதமா சொல்ற மாதிரி சொல்றான். வசதா இவனும் மகாமோகனுடைய ஆளா தான் இருக்கணும். ஆகையால இதை தீர்மானம் பண்ணி இவன் யாருன்றத அவர் நினைச்சு பார்க்கிறார். ஸ்வஸ்ரூரஸ்ய திகம்பரோ ரதவதி சம்பந்தின சௌகதாஹ. திகம்பரம் ரதம், இவனுடைய மாமியார், இவனுக்கு மாமியார் இருக்க, இவனுடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கற. ஏன்னா வடக்கேந்து ஒருத்தன் வந்திருக்கானே, இவன் சாரனாச்சே, நம்மளையும் ஏமாத்திரவனா இருக்கானோ இல்லையோ. இது மகாமோகனால அனுப்பிக்கப்பட்ட சாரனா, இவன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் தான். அந்த கெட்டிக்காரத்தனத்துக்கு காரணங்கள்லாம் என்ன என்னன்றத பாக்குறான். ஸ்வஸ்ரூரஸ்ய திகம்பர விரதவதி, இவனுடைய மாமியார் திகம்பர விரதத்தை உடையவளாக இருந்திருக்க. திகம்பரம் சொன்னமானாக்க அந்த திக்குகளையே ஆடையாக பெற்றிருக்கிறது. அதாவது ஆடை உடுத்தி துணி எதுவும் உடுத்திக்காத இருக்கிறது இருக்க, அதுக்குதான் திகம்பரம்னு சொல்லி சொல்றது. ஜெயின மதத்துல அந்த திகம்பரத்துவத்தை ஏத்துக்கிறான். பெரிய சன்னியாசியா இருந்திருக்கிறவா ஆனோ பொண்ணோ எல்லாருமே அது திகம்பர ஜெயின்னு சொல்லி சொல்றது. அந்த துணியே உடுத்திக்க மாட்டார், அதாவது அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம்னு சொல்லி சொல்றது. ஆனா நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு ஒரு சமயத்திலையும் துணி இல்லாதையே நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் கேட்டா முக்கியமா குளிக்கச்செல்லாம் துணி இல்லாதவே இருக்கக்கூடாது. அந்த துணி இல்லாத இருந்தோம்னா அது தேவஹேளனம்னு சொல்லுவோம். இந்த வருண பகவான நாம ஹேளனம் பண்றதுதான் அடுத்து, அதுக்கு பிராயசித்தெல்லாம் சொல்லிருக்கு. வகையில நாம பண்ற நல்ல காரியம் எல்லாம் பண்ணுறவா துணி இல்லாத இருக்கவே கூடாது. ஸ்வஸ்ரூரஸ்ய திகம்பரம் விரதவதி சம்பந்தினா சௌகதாஹ. இவனுடைய மாமியார் ஆடையோட ஜெயின மதத்தை சேர்ந்தவர்கள். திகம்பரம் விரதவதி, இவன் மாமியார் வந்து ஜெயின மதத்தை சேர்ந்தவர். சம்பந்தி யாருன்னா சௌகதாள், பௌத்தாள் சம்பந்தியாக இருந்துருக்கா. அதுக்கப்புறமா இல்ல, அதுக்கு இன்னொரு விசேஷம், அப்பா அம்மா யாரு பாருன்னா மாதா சாஸ்திய பிதா ச பாசுபதி நோ வைசேஷிகோ தேசிகா. இவளுடைய அப்பா அம்மா இவெல்லாம் பாசுபத மதத்தை சேர்ந்தவர். பாசுபத மதம்ன்றது அந்த சைவ மதத்தினுடைய ஒரு ஒரு பங்கு, அதாவது ஒரு பிரிவு. அவ ரெண்டு பேரும் அப்படி இருந்துட்டு இருக்கா. அம்மா ஒரு மதம், அப்பா ஒரு மதமா இருந்தாள்னாக்கா அதுல வந்து ஒரு கலகம்தான் ஏற்படும். ரெண்டு பேரும் ஒரே மதமா இருக்கணும். அப்படி இல்லாத மாதா ஒரு மதம், பிதா ஒரு மதமாக இருந்துட்டு இருக்கிறவா இவ. வைசேசிக்கோ தேசிக்காக, இவனுக்கு ஆச்சாரியன் யார் தெரியுமான்னா வைசேஷிகன் தானா. இது நியாயத்தை சொல்றவா வைசேஷிகன் மாத்தம், அது ஒண்ணு. அதோட வேறு தேசத்தும் வைசேஷிகன்றதுக்கு இன்னொரு அர்த்தம், வேறு தேசத்தவன், வேறு மதத்தவன். ஜாயா திஷ்டதி சாங்கயோக சமயே சார்வாக சிஷ்யசகா. இவனுடைய மனைவியோ சாங்கிய மதத்தில் நின்னு இருக்காளாம். சார்வாக சிஷ்யகா சகா, இவனுடைய தோழன் யாருன்னா சார்வாகம், சரீரமே ஆத்மான்னு சொல்லக்கூடிய பட்சத்தை சேர்ந்தவன். மிச்சாச்சார சமாஹ்வயஸ்வயமசௌ விப்ளவகோ வைதிகஹ. இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, மிச்சாச்சாரம், இந்த அனுஷ்டானம் பண்றது இருந்துருக்கேன் அது பொய்யான ஆச்சாரத்தை உடையவனாக இருந்துருக்கான். ஆகையால இவன் என்ன பண்ணுவான்னா
கண்டபடி வேதங்களையும் அந்த வித்தைகளையும் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றவனாக இருந்திருக்கான். அகல இவனோட பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றான். அதையும் மிச்சாச்சார நாமா வியாத பிரநிதி அலீகவாதி. இவன் யாரு? பொய் சொல்றவன். இவன் நேர இருக்கிறத சொல்ல மாட்டான், பொய் சொல்றவனாக இருக்கிறதுனால அசம்பாஷ்யா மாதிரி மகாத்மபிகி கர்வம் சொல்லிக்கிறான். என்ன மாதிரி பெரிய மனுஷாள்லாம், பெரிய மனுஷாளோட பேச, பெரிய மனுஷாள்லாம் இவனோட பேசவே கூடாது. அதாவது என்னோட பேச தகுந்தவனே இவன் இல்லை. இப்படி இவனோட பேசினத்துக்காக, இவனை பார்த்த தோஷம் போறதுக்காக சூரியனை பார்க்க, சூரியனை பார்த்தோம்னா தோஷம் போகும்னு சொல்லியிருக்கு. ஏத்தது அவலோகன தோஷ பரிகாராய திவாகரம் ஆத்மானம் வா பசியாமி. அதாவது ஒரு அசுத்தமான வஸ்து நாம கையில் பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டுத்துனாக்க அந்த வஸ்துவை சூரியனுக்கு காமிச்சாக்க பரவாயில்லன்னு சொல்லி சொல்றது. இப்போ நம்ம கடைக்கே போகிறோம், எச்சை பண்ணிட்டு ஒரு வஸ்துவை எடுத்து நமக்கு கொடுக்குறோம், வேற வழி இல்லை, நாம் அதுக்கெல்லாம் துட்டு கொடுத்து வாங்கறதுனால அதுக்கு ஒரு சுத்தி கிரய சுத்தின்னு பேர். இருந்தாலும் நம்ம மனசுக்கு அந்த எச்ச பண்ணிட்டு அதுக்கு எடுத்து கொடுத்தாங்கனாக்கா அதுக்கு ஒரு அருவறுப்பாக இருக்கு. அதுக்காக அதை அப்படியே எடுத்துக்காது, அது சூரியனுக்கு காமிச்சுட்டு எடுத்துட்டா பரவாயில்லன்னு ஒரு சொல்லிருக்கு. இப்படி இவனோட பேசின பாப்பம் போறதுக்காக நான் சூரியனையான பார்க்கறேன், சூரியனை காட்டிலும் பரிசுத்தமாக இருந்துருக்கிற என்னையே வேணாலும் நான் பார்த்துக்கிறேன்னு இவன் சொல்லிக்கிறான். திவாகரம் ஆத்மானம்வா பசியாமி. இப்படி ஒரு கர்வனுடைய ஒரு அட்டகாசத்தை தொடர்ந்து சுவாமி சொல்றார். தர்ப்பனுடைய அட்டகாசத்தை இது வரைக்கும் சொல்றார். எந்த ஒரு சமயத்திலையும் இன்னைய உபன்யாசத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி நமக்கு தெரிவிக்கிறார் சுவாமி. ஆச்சாரியால நம்மளுடைய குருவை அவமதிக்காமல் அவளிடத்துல பக்தியோட நாம இருந்துக்கணும்ன்றத நமக்கு தெரியப்படுத்துற. ஏன்னா கர்வனுடைய செயல் ஆச்சாரியால அவமதிக்கிற செயல்லாம், அது நமக்கு எப்பவும் இல்லாதபடி குரு பக்தி பூர்ணமா இருந்துட்டு நமக்கு லோக திருஷ்டியிலேயே கூட எது எது நமக்கு உத்தமோத்தமான நல்லதா அவ பண்ணி வைக்கிற அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. லோக திருஷ்டியில உலகத்தாருடைய கண்ணோட்டத்தில் நல்லதுன்றது எதனா நமக்கு நடந்ததுன்னா கூட அது எல்லாம் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால தான் என்பதை நம்ம மனசில் வச்சிருந்து அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை சுவாமி தேசிகனிடத்திலேயே பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.